நம்ம முத்தூர்லேருந்து கிளம்பிட்டோம். கரெக்டாக டைம் வந்து 4:00, 4:30 ஓகேங்களா, 4:00 4:30. இது என்னன்னா சூப்பரான ஒரு ஊருங்க, ஃபுல்லாக கூலிங்காக இருக்கும். ஏன்னா தண்ணிலாம் நிறையா இருக்கிற ஒரு பிளேஸு. ஒரு இங்கே இருக்கிறவங்க எல்லோரும் ஒரு பாசமாக இருப்பாங்க. அந்த மாதிரியான அட்டூர் கூட தான் பழகணும்னு நினைக்கிறேன். அது ஒரு மாதிரி நல்லா ஜாலியாக இருந்துச்சு. நம்ம இங்கேருந்து கரெக்டாக மதுரை போக போகிறோம். மதுரை தான் ஒரு 2 நாள் இருக்க போகிறோம். மதுரையில் என்னென்னா கள்ளழகர் கோவில், வேறு மதுரை மீனாட்சியம்மன் கோவில், மேக்ஸிமம் ரெண்டும் வியூ பண்ணுவோம் அப்படின்னு நினைக்கிறேன். காலையில் ஒரே பரபரப்பு. அந்த பரபரப்புலேயே அண்ணன் தான் நம்மளுக்கு வந்து இது ஆயில் மாத்துறது, பெட்ரோல் பிடிக்கிறது, காத்தடிக்கிறதுன்னு எல்லாம் பண்ணி கொடுத்தாரு. நம்ம வெள்ளக்கோயில் ரீச் பண்ணிட்டோம். ஆனால் செம்ம லேட்டு, காலையில் ஃபுல்லாக கூட்டம், நம்மளுக்கு நேரமே சரியில்லை அப்படின்ற மாதிரி வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஆயில் மாற்ற மட்டும் ஒரு ஆயில் மாத்திர கேப்பில் ஒரு 20 அடி பெட்ரோல் அடித்தோம். அவரை ஏர் பிடிக்கிறது, அந்த மிஷின் ரிப்பேர், அதாவது பிரச்சனைகள்னு வந்தால் பிரச்சனை வந்துக்கிட்டு தான் இருக்கும். அந்த மாதிரி நமக்கும் அதேமாரி தான் ஆச்சு. சரி ஓகே அப்படின்ட்டு வருவோம், ஆனால் சாரிண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவர்மேட்டு பெட்ரோல் அடித்து கொடுத்தாப்புல. அதுவும் கொஞ்சம் நல்லதாக இருந்துச்சு. அதிகாலையில் எல்லாரும் வேலைக்கு கிளம்பிடுவாங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த மாண்டியா அப்படிங்கிற அந்த ஏரியாவில் மட்டும் வேலைக்கு போவாங்கல்ல, அந்த வேலைக்கு போகிறவங்க காலையில் ஆட்டோ, ஆட்டோவில் ஏறி ஒரு 7 மணிக்கு போயிட்டுருப்பாங்க. அப்படியே முன்னாடி ஆட்டோ போயிட்டுருக்கும், பின்னாடி ஆட்டோவில் உட்காந்துட்டே சாப்பிட்டு போவாங்க. அந்த அதை பார்க்குற அந்த வியூ இருக்குல்ல, அது சூப்பராக இருக்கும். ஆனால் இங்கே பைக்கில் போகிறாங்க, அங்கே ஆட்டோவில் போவாங்க, ஆனால் அங்கே கம்பெனிக்கு போகிறவங்க. இங்கே அந்த மாதிரியான வாய்ப்புகள் இருந்துச்சு அப்படின்னா இருக்கலாம். இதுதான் வெள்ளக்கோவில் பேருந்து நிலையம். வா, வெள்ளக்கோவில் பேருந்து நிலையத்தில் என்ன, பஸ்ஸில் எதுவும் இல்லை. வண்டியில் பெட்ரோல் இருக்கு, வண்டியில் பெட்ரோல் இருக்கு, முறுக்குனா போவோம். அது எவ்வளோ தூரம் போனால் என்ன, எந்த ரூட்டில் சுற்றினா என்ன பார்த்துக்கலாம். நம்மளுக்கு என்ன டார்கெட், 10 மணிக்குள்ளே போகணும், அது அசால்ட்டாக போயிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால் நோ ப்ராப்ளம். திருச்சி பஸ் சரி, திருச்சியில் தான் இருக்கிறத சொன்னாங்க வேல் ரைடு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் பார்த்தி விலாக்ஸும் அங்கே தான் இருந்தார். நேற்று வீடியோவில் பார்த்தேன் பார்த்தி விலாக்ஸு, அப்புறமே தமிழ் ட்ரக்கர். நம்மளுக்கு பிடிச்ச ட்ராவலர்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன், இவங்க மூணு பேருமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ஆளுங்க அப்படின்னா செர்ரி, செர்ரிக்கு எடுத்து பார்த்தி. பார்த்தி அவரோட செல்லமாக குஞ்சுற மாதிரி இருக்கும். அவர் இப்போ கொஞ்சம் மைண்ட் அப்செட்டாக இருக்கார் போல், நான் வீடியோவும் போட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டார். இருந்தாலும் மனுஷன் அந்த சேஃப்டி கேர் அப்படின்னு தான் போகப்பல. அப்புறம் தமிழ் ட்ரக்கர் தமிழ்நாட்டுக்குள்ள தான் இருக்கிறாரு அப்படின்னாவே அது பெரிய ஒரு விஷயந்தான். அப்பா மேப்பில் நான் மதுரை போனதில்லை, சரி இருந்தாலும் மேப் யூஸ் பண்ணாமல் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி போனால் அது ரூட்டு பைபாஸ் ரூட்லேயே காட்டல, அது எங்கேயோ ஷார்ட்கட்டில் காட்டுது. அப்புறம் ஷார்ட்கட்டில் மாட்டிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மேப் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஃபுல் அண்ட் ஃபுல் ஷார்ட்கட்டில் காட்டுது, எந்த ஏரியாவில் போகுது என்ன ஏதுன்னு தெரியலனா சிங்கிள் ரோட்டில் தூக்கி அடிச்சு. ஃபுல் அண்ட் ஃபுல் காடு தான், நான் ஏதோ சிட்டிக்குள்ளே தான் போவோம், சரி பைபாஸ்க்குள்ளே போவோம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் ஃபுல்லாக காடு, மயில். இந்த மாதிரி காடுகளில் மயில் இருக்கும், நம்ம மயில் ஒரு மயிலை பார்த்துட்டோம். இன்னும் நிறைய மயிலை கண்டிப்பாக பார்க்குறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. நான் என்னென்னா ஒன்லி ஹைவே இருக்கும், பைபாஸ் இருக்கும், முறுக்கி பிடிச்சிட்டு ஒரு 3 மணி நேரத்தில் போயிடலாம், 150 கிலோமீட்டர் தானே அப்படின்னு நினச்சா இது நமக்கு டஃப் கொடுக்குது. நாம் அதுக்காக மாறிக்கணும், நமக்காகலாம் அது மாறத்துக்கெலாம் ரொம்ப இதாகும். நமக்கிற டைமில் செல்ல எபோட்டு வா, அந்த ரெக்கை பாருங்கள், இந்த ஏரியாவில் இது ஒரு ஃபேமஸுங்க. இங்கேருந்து அடிச்சுக்கிட்டோம்னா எப்படியும் ஒரு 100 மீட்டர் இருக்கும் கண்டிப்பாக. ஆனால் இங்கேருந்து பார்த்தா அவ்வளோ பெருசாலும் தெரியறதில்ல, கீழேருந்து பார்க்கும்போது அவ்வளோ போல்ட்டா, ஒரு 1 அடி போல்ட்டு, ஒரு 2 சென்டிமீட்டருக்கு ஒரு போல்ட் இருக்குது பக்கமாக. சரி நம்ம இதாக இருந்தால் கொஞ்சம் ரிவைவ் பண்ணிக்கலாம், இன்னும் 100 கிலோமீட்டர்ஸ் போகணும். டைம் இப்போ
பைபாஸ் ஏரியாச்சும் ரூட்டை வந்து கிளியர் பண்ணிட வேண்டியதான். இதில் இந்த கூர்குறான மலைகள் நான் ஆல்ரெடி வந்த மாதிரி ஒரு ஞாபகமா இல்லை இதை நான் வந்து இது பண்ணியிருக்கேன்னு தெரில. இந்த மாதிரி கூர்குறான மலைகள் நான் பார்த்துருக்கேன் ஆல்ரெடி. இந்த மலைகளில் ஒரு கோயில் இருக்கும், அது இங்கே தானா அப்படின்னு தெரியல, பட் ஆனால் நல்லாயிருக்கும் கோயில். மேலே மலை மேலே சூப்பராக இருக்கும். அது ஒரு பெருமாள் கோயில் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி இருந்தது நான் வந்திருந்தேன். அதே கோயிலில் கூட இது இருக்கலாம், ஒருவேளை இருக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஓகேங்களா, நம்ம எவ்வளோ வளர்ந்துட்டோம் அப்படின்றதுக்கான இது வந்து இந்த வீடியோவில் நாங்கள் பாருங்க. இந்த வீடு இருக்குது பாருங்கள், இந்த கிரான், இந்த வீடு, இந்த வீடு வந்து ஃபுல்லாக காங்கிரீட் ஸ்லாப்ல கேறது, ஒரே நாளில் கட்டிடலாம். மொத்த வீடுமே ஒரே நாளில் கட்டிடலாம். இதேமாரி 5 ஃப்ளோர் 6 ஃப்ளோர் கூட கட்ட முடியும். என்ன அப்படின்னா ரெடிமேட் காங்கிரீட்னு சொல்லுவாங்க. ரெடிமேட் காங்கிரீட்டில் கிரான் வழியாக தூக்கிட்டு வந்து ஆல்ரெடி காங்கிரீட் செஞ்சு வச்சுருப்பாங்க. இல்லைனா நீங்கள் டிசைன் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா அந்த டிசைனுக்கேற்ற மாதிரி வால் செட்டப் பண்ணி வச்சுருப்பாங்க. அங்கங்கே ஓப்பன் டோர் ஓப்பனாக இருக்கட்டும், அந்த விண்டோ ஓப்பனாக இருக்கட்டும், கிச்சன் ஸ்லாபு எல்லாமே சரி ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. நாம் எடுத்து அப்படியே ஃபிட் பண்ணுறதோடு இருக்கும் சரிங்களா. மொத்தமே எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தா நம்ம இது பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு அர்ஜென்ட்டாக வேணும், ரெண்டு நாளில் வேணும் அப்படின்னா ஆல்ரெடி செஞ்சு வச்சுருப்பாங்க, அதை நாம் தூக்கிட்டு வந்து இது பண்ணிக்கலாம். TNOK எக்ஸ்பிரஸ் வேஸ் லிமிடெட், நேஷனல் ஹைவேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, என்ன ஊருன்னு போடவே மாட்டாங்க. நம்ம ஊர் பேர் தெரிஞ்சுக்கிட்டே என்ன பண்ணுறது அப்படின்னு ஊர் பேர் மட்டும் போடுறதே இல்லை. கேஷ் ஓன்லி, கார்டு இல்லை, சேஃப்டி அண்ட் ஸ்பீட், பக்கத்து வீட்டுக்கு டிஸ்டப்பாக இருக்குது, அந்த மாதிரிலாம் இருக்குல்ல. அங்கெல்லாம் இந்த இதே ஒர்க் அவுட் ஆகும். அர்ஜெண்ட்டாக கட்டணும் வீட்லி அந்த மாதிரி இடத்துலலாம் இது ஒர்க் அவுட் ஆகும். இந்த மலையை நோக்கி தான் நம்ம போவோம்னு நினைக்கிறேன். மலையை நோக்கி மலையை ஒட்டி போயிடும் அப்படின்னு நினைக்கிறேன். இதில் எதுவும் கோயில் இருக்கிற மாதிரி தெரியல, ஆனால் அந்த மாதிரி கோயில் இருக்கிற மலை அந்த கூர்மலை தூரத்துலேருந்து பார்க்கும்போது இதாக இருக்குல்ல. நம்ம இப்படி போயிட்டே இருக்கும்போது அந்த மலை அப்படியே தூக்கி பக்கமாக மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், அது போக 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 இந்த ரோடு மேலே போகிற மாதிரியும் அந்த மலை அப்படியே பக்கமாக இப்படி சாஞ்சிட்டு போகிற மாதிரியும் அப்படியே இருக்கும். நல்லா அதுதான் பியூட்டி. இதுதான் மேகம்லாம் வெளிச்சம் வெளிவாங்கிட்டு இருக்கு. அப்படியே பாருங்க, ஒரு ரெண்டு மலை, ரெண்டு மலைக்கு சென்ற நடுவில் போயிட்டு இருக்கிறோம். இந்த ஹைவேஸ் ஹைவேல போகிறாங்கல்ல, அந்த ஹைவேஸ் இதில் இந்த சீனரியை வந்து ஒரு முக்கியமான ஒரு இடத்த பிடிக்கும். ரெண்டு மலை இருக்கும், ரெண்டு மலைக்கு சென்ட்ரல் அப்படியே போகிற மாதிரி விழுக்கும். பாரு குறுக்குமாக்கா இண்டிகேட்டர் கூட போடல, நேரம் கொண்டு போய் சாத்தியிருப்பேன் நான். லோக்கல் கைப்பா, இண்டிகேட்டர் போட மாட்டோம், எதுவுமே பண்ண மாட்டோம், அப்படி தான் இருப்போம். என்ன பண்ண முடியும், ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் மசாவும் நான் பாட்டு தூக்கி போயிடணும். லோக்கலில் இருக்கிறவங்களாம் அப்படி தான், ஏன்னா ரெகுலராக பழகிருக்கோம்ல, அதனால் இண்டிகேட்டர் யூஸ் பண்ண மாட்டோம், இது பண்ண மாட்டோம், பின்னாடி ஆப்போசிட்டில் வரோம். ஆனால் இந்த மாதிரி ஹைவேஸில் இருக்கிறதுனால கொஞ்சம் ஃபாலோ பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். உள்ளூர் பொதுமக்கள் ஹைவேஸில் இருக்கும்போது அது ஏன்னா லாங்லேருந்து வருவாங்க, அந்த மாதிரியான பிரச்சனை. அவனை பாதுகாக்கிற மாதிரி நம்மளை நாம் பாதுகாத்துக்கிறதுக்கு ஒரு முக்கியமாக அது தேவை. திருச்சி மலை கோட்டை மாதிரி ஒரு கோயில் இருக்குது, என்ன கோயில் தெரியலையே. ஆனால் திருச்சி மலைக்கோட்டை இதோட பெருசாக இருக்குன்னு நினைக்கிறேன். அது மாரி கோட்டைலாம் கட்டியிருக்காங்க பாருங்க, வீடு மாதிரிலாம் காமௌண்ட், பெரிய பெரிய சே காமௌண்டு. ஒரு கோயில் இருக்குது, அது என்ன கோயில் என்ன ஏதுன்னு தெரில சம்திங். ஏன்னா நாம் அந்த அளவுக்கு ரிவைவ் பண்ணல, இந்த ரூட்டில் வந்து இது பண்ணலை. கொடைக்கானல் போகிற வழியில் அந்த கோவில் இருக்குது போல, பழனி மதுரை கொடைக்கானல், கொடைக்கானல் வழியில் இருக்குது. உள்ள பிரசித்தி பெற்ற கோயிலாக இருக்கும். ஏன் அப்படின்னா இந்த மாதிரியான கோயில்கள் வந்து ஆன்மீகத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு இடத்த பிடிக்கிறது. ஒரு தடவை நம்ம செட்டில் இருக்கிறவங்க ஒரு தடவை வந்து பார்க்குறது வந்து பார்த்துட்டு போகலாம் வீக்கு. அது ஏதோ புதுசாக இருக்குது, எதுனா பைக் ரைட்ஸ் ஆகட்டும், இல்லைனா மைண்ட் அப்செட்டாக இருக்குது, ட்ராவல் பண்ணணும், இல்லைன்னா எங்கேயோ போகணும்னு பிளான் பண்ணுறீங்க, இந்த கோயிலுக்கு ஒட்ட தடவை வரலாம் அப்படின்னு நினைக்கிறேன். மழை இருக்கிறதுனால ஏன்னா வேஸ்டேஜ் இவ்வளோ குஜி வச்சுருக்கிறாங்க. வேஸ்டேஜ் கடை, இரும்பு கடை, இந்த பழைய இரும்பு பொருள் இருக்குல்ல, அந்த பொருளோட வியாபாரம் அளவு கடந்தது. எந்த ஒரு பொருளையும் வேஸ்ட் பண்ணாமல்
அதாவது கீழே போடுற குப்பையும் வியாபாரம் பண்ண முடியும், கீழே போடுற குப்பை அதுமாதிரி நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. வேஸ்டேஜ் குப்பையும் நல்ல ஒரு வருமான வாய்ப்பும் தருது. நம்ம விமல் கூட பண்ணாரு, ஒரு படத்துல பண்ணார்ல, கேடி பிளாக் விளையாடுறாங்கால குவார்டர் பாட்டில் பொறி பொறி பேசி போட்டு அதை சொல்ல வரேன் நான். ஓகேங்களா வியாபாரி மொபைல் யூசர்ஸ்களே, பள்ளிச்சிறார்களின் ஒரு ஜாலியான ஒருத்தங்க இருந்தது. அதாவது குழந்தைங்களாம் ஆட்டோவில், நாம் குழந்தைங்களாம் ஆட்டோவில் கூப்பிட்டு போகிறது ஜாலியாக தான் இருக்கும். இந்த காரில் ஆம்னி, காரில் ஆம்னிலாம் பார்த்தீங்கன்னா பேக்லாம் தூக்கி மழை பலப்பட்டு ஓரத்துலலாம் குழந்தைங்க உட்காந்துருப்பாங்க, அது கொஞ்சம் சூப்பராக இருக்கும். அது பார்க்குறதுக்கு சரி இதுக்கும் சரி. இப்போ நம்ம ரெண்டு ஆட்டோ பார்த்தோமா, ரெண்டு ஆட்டோவில் சூப்பராக இருந்துச்சுல்ல அந்த மாதிரி. இல்லை அது அது ஒரு மாதிரி அனுபவித்தா நல்லாயிருக்கும். அது என்ன சொல்கிறது, பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி இருந்தாலும் அனுபவித்தா நல்லாயிருக்கும். அது பள்ளிக்கூடம் படிக்கும் போதாக இருந்தது, இல்லை பள்ளிக்கூடம் முடிச்சு ஸ்கூலில் கூப்பிட்டு போகிறதா இருந்தாலும் சரி. தக்க தக்க மேலங்க, ஓ பள்ளிக்கூடத்து டைம் அது. நாம தான் நான் சொன்ன நேரத்துக்கு இந்த மதுரைக்குள்ளே என்ட்ரி ஆனதுமே அந்த மதுரை ஸ்லாங் இருக்குல்ல, ஏய் விடல் படியா, ஏய் அதுக்கு அது நல்லா இருந்துச்சு, ஏய் இதுக்கு இந்த 100-50 விடல் படியா, அந்த மதுரை ஸ்லாங்கே சூப்பராக இருக்கும். என்னென்னா ஏய் வேலையை போல அப்படின்ற மாதிரி, அது அதை நம்ம அனுபவிப்போம், ரசிப்போம், சூப்பராக இருக்கும். என்ட்ரன்ஸே நல்லாதான் இருக்குல்ல. மது குடிப்பவர்களை கட்டுப்படுத்துறதுக்கும் இது போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது அதிகமாக சாப்பிட்டா குறைக்கிறதுக்கு ஜிம்மு, சாப்பிட்லானாலும் ஏற்றுறதுக்கும் இது ஜிம்மு, அதேமாரி குடிக்கிறதுக்கு கவர்மெண்ட்டு, குடி நிறுத்துறதுக்கு அதுக்கு தனியாக ஒரு இது மையம். ஆமாம் ரோடோர ரூல்ஸு 110ஆ, ஆனால் கார்லாம் 200, 220, 350, 360லாம் போகுது. அது எப்படி, ஹவ் இஸ் இட் பாசிபிள்? ஏன் அதெல்லாம் பிடிச்சி போட மாட்டாங்களா? ஏன்னா அதெல்லாம் பேசிக்கிட்டு இது பேசுனா கோவம் வரும், கோவம் வந்தால் யாராவது திட்டுவங்க பிடிச்சி. ஏன் இந்த இந்த சிக்கல்கள்லாம் இதெல்லாம் நினச்சக்கூடாது. நான்ப்பா தான் உண்டு தன் வேலை உண்டு அப்படின்னாலுமே ஒரு சில தடவை கோவம் வருது. அப்படி இருக்கவும் முடியறதில்ல நம்மளால், ஏன் என்ன இப்படி பண்ணுறோம்னு தெரியறதில்ல. ஓகே ஒன்றும் பிரச்சனை. இப்போ அந்த ஜல்லிக்கட்டு, பாலமேடு, அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டுலாம் சொல்லுவாங்களே, அந்த ஏரியாவில் இருக்கும். இந்த நம்ம தை திருநாள் தைப்பொங்கலப்போ பார்த்தோம்னா எல்லா இதுலேயும் பாலநல்லூர் ஜல்லிக்கட்டு, பாச்சேரி பாலமேடு ஜல்லிக்கட்டு, அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்ருப்பாங்க. அந்த ஏரியாவுக்குள்ளே இருக்கும். இங்கே இந்த இங்கேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் அந்த சரௌண்டிங் தான் அது. வாவ் வாட் எ காய், நரம்பு குத்திருப்பாங்க. ஜேசிபி கார் வந்து அந்த பைக் கார் அடிச்சிருப்பாரு, நமக்கு ஹெச்பி கேஸ் காரங்க யாராவது அடிச்சிருப்பாங்க. காய்கறி பிதுங்கிடுக்கும். காய்கறி இல்லை துணி, எப்படியோ பரவாயில்ல. நல்ல வேலை ஜேசிபி கார் லிஃப்ட்டும் இவர் ஸ்லோ பண்ண மாதிரியும் இதாச்சு. கத்துது வண்டி பின்னாடி வந்து நம்மளுக்கே பயமாக இருக்கிற மாதிரி அந்த மாதிரி. பாரத் பெட்ரோல் பம்ப் சர்வீஸ் ரோட்டில் உள்ளது. ஏய் வித்தியாசமான விளம்பரமாக இருக்குல்ல, மண்டையில் முடியல. 5 பேர் கலர் போட்டு சட்டைக்கு, அது கலர் கலர் சட்டை பேண்ட்டுக்கு, அந்த மாதிரி மாஸ்க் போட்டால் கொஞ்சம் அட்ராக்டாக இருக்கும். கொஞ்சம் புதுசாக யோசிச்சுருக்காங்க விளம்பரமும். ஸ்கூல் டைமிங்கில் ரோடில் எப்போவுமே பார்த்து போகணும், ஏன்னா கிடுக்கிடுக்குன்னு குழந்தைங்க ஸ்கூலை கிராஸ் பண்ணுறோன்னு வந்துடுவாங்க. அது ரொம்ப ரொம்ப கவனிச்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். ரெட் லைட் போட்டிருக்காங்க, ரெட் லைட் பிளிங்கிங் ஆகுது அப்படின்னா நாம் கொஞ்சம் பார்த்து போடா சேட்டு, இல்லைனா வச்சுருவாங்க உனக்கு வேட்டுன்னு அர்த்தம். அங்கே இந்த மலை இயற்கை நேச்சர், மலையோட அழகளவு தான். அதிகமாக நம்ம ரசிக்கிறது மலைகள் தான், மலை மேகங்கள், மழை மலை மேகங்கள். மேகம் ஏதாவது ஒன்று சொல்லும், பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா. மதுரை பைபாஸ்லேருந்து மதுரைக்குள்ளே போக போகிறோம். நாய்க்குட்டி நாய்க்குட்டி நண்பன் ஸ்போர்ட்ஸ் அகாடமி மதுரைக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டோம். இதுவும் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். மதுரையில் மல்லி, மல்லின்னு ஆதியோகி அங்கேருந்து வேர்ல்டு வைடு ஃபேமஸாக இருக்கு.
மதுரை சிட்டியோட என்ட்ரன்ஸ் ரோடெல்லாம் கொஞ்சம் டேமேஜாக தான் இருக்குது. டிராஃபிக் ஃபுல் டிராஃபிக்கு, டிராஃபிக் கிளியர் பண்ணுறதுக்கு ரோடு எக்ஸ்டெண்ட் பண்ணி இது போட்டாலும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன் அப்படின்னா நரகம் ஊத்திருப்பாரா தலைவரே. ரோடில் சைடில் கிராஸ் பண்ணுறதா இருக்கட்டும், அந்த எந்த ஒரு இதுவுமே இல்லை பாருங்கண்ணா. ஒரு போலீஸ்கார் நிற்கணும், இதே சென்ட்ரல் ஒரு பேரிகேட் போட்டு அவங்க பாட்டுக்கு போயிட்டுருப்பாங்க. ஒரு சிக்னலை போட்டுவிட்டால் அங்கங்கே ஸ்டாப் பண்ணி கொண்டு போனாங்க அப்படின்னா அது கொஞ்சம் போயிடும். ஏன் வேணான்னு திரும்ப வராட்டிருக்கு, அவர் போக பிடிக்கலையாட்டிருக்கு இந்த ரூட்டில். ஏன்டா நம்ம இந்த ரூட்டில் போய்கிட்டே அப்படின்னு சொல்லிட்டு அவர் திரும்ப